அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து ஏற்கனவே நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி வீடியோவும் நம்ம வீட்டு பூஜை ரூம் வீடியோவும் போட்டிருக்கோம், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பூஜை ரூம் வந்து எல்விஎஸ்என் முன்னாடி இருக்கிறத வந்து நான் வீடியோ எடுக்காமல் பூஜை எப்படி பண்ணுறது இந்த மாதிரி மட்டும் போட்டேன். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு அந்த இதை போட்டு உங்களுக்கு காமிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு நம்ம எந்த மாதிரி வந்து பூஜை ரூம் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுபடியும் அதை வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து இதில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறலான்னு நினச்சிருக்கேன். எங்கள் வந்து கிச்சன் வந்து நீளம் வந்து 16 அடி நீளம், 8 அடி அகலம். அது ஃபஸ்ட்டு அக்னி மூலையில் வந்து இந்த அடுப்படியை வச்சுட்டு அதோட இந்த சைடு கன்னி மூலையில் வந்து இந்த சாமி கபோர்டு வச்சுருக்கோம். அதனால் அந்த நீளமாக நல்லா எங்களுக்கு வந்து வசதியாக இருக்குது. அந்த ரூம்லேயே வந்து சாமி வச்சு இந்த கபோர்டில் வச்சு சாமி கும்பிட்றது வந்து அதுக்குன்னு தனியாக வந்து ரூமு வந்து ஒதுக்கலை. ஏன்னா அந்த மாதிரி ஒதுக்குனா கன்னிமுலையில் போய் நம்ம வந்து இப்போ எல்லோரும் பெட்ரூம் போடுறாங்க கன்னிமுலையில், அதனால் நாங்கள் கன்னிமுலையில் ஒரு பெட்ரூம் போட்டுட்டு இந்த அடிப்படையில் வர்ற கன்னிமுலையிலேயே வந்து பூஜை ரூமாக மாற்றிட்டோம். அது இப்போ வந்து இப்போ உள்ள நார்மலாக இடம் வந்து பற்றாக்குறையினால அந்த மாதிரி வந்து இருக்கிறதுக்குள்ளேயே அந்த மாதிரி வந்து ஆக வச்சுக்கிற வேண்டியதாக இருக்குது. அதனால் வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு பூஜை ரூமை காட்டும்போது நான் ஃபுல்லாக காட்ட முடியலை. அவசரத்தில் வந்து முன்னாடியெல்லாம் காமிக்காமல் உள்ளே வந்து வீடியோ எடுத்து போட்டேன். அதனால் வந்து இப்போ ஃபஸ்ட்டு முன்னாடி எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி தான் கன்னிமுலையில் வந்து கபோர்ட்லேயே இந்த மாதிரி நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மணியெல்லாம் வச்சு இந்த சைடில் இந்த மாதிரி நார்மலாக வந்து இந்த இடம் இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமி ரூமோட வெளி தோற்றம் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து கதவை திறந்து பார்க்கலாம். கதவை திறந்தா ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் இந்த சாமி போட்டா எல்லாமே எப்படி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ புதுசாக வந்து ஒரு விநாயகர் வச்சுருக்கேன். அது வந்து எங்கள் பொண்ணு வந்து அமெரிக்காவில் வரலட்சுமி விரதம், வரலட்சுமிக்கு விரதத்துக்கு எல்லாருக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும்னு இங்கேருந்தே வந்து கிஃப்ட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க. இது வந்து மதுரையில் இருக்க சரவணா ஸ்டோரில் வந்து 223 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு 32 பீஸ் வாங்கிட்டு போனோம். அதில் வந்து எனக்கும் சம்மந்தாரவங்களுக்கும் ஆளுக்கு ஒன்று வந்து கொடுத்தாங்க. சரி, நான் அதை வந்து இன்னைக்கு வந்து நான் இங்கே எடுத்து வச்சேன். அப்புறம் இந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தி ஸ்டாண்டு. இது வந்து நல்லா சின்ன ஹோல்ஸாக இருக்கு, ஆனால் வந்து வச்சோடனே நல்லா டக்குன்னு வந்து நிற்கிது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு நான் பிள்ளையார் ஒன்று வச்சுருக்கேன் வெள்ளியில். இது வந்து அன்றைக்கி நான் காட்டலை, அதனால் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து உட்டன்லேயே கம்ப்யூட்டர் சாம்பிராணி வைக்கிறது. இதுக்குள்ளே வந்து கம்ப்யூட்டர் சாமி வச்சோம்னா வந்து ஸ்லோவாக வந்து அந்த புகையெல்லாம் வந்து அப்படியே பரவுது, பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு, பயமில்லாமல் வைக்கலாம். இது வந்து திருப்பதி போகும்போது வாங்கினேன்.
நல்ல யூஸாக இருக்குது. இதோட ரேட்டு வந்து 100 ரூபா. இந்த இடத்துல வந்து அன்னைக்கு பிள்ளையார் இருந்தார், இன்னைக்கு வந்து சாய்பாபா இருக்காரு. இந்த சாய்பாபா வந்து சீரடியில் வந்து வாங்கினது. இவர் வந்து நான் ரொம்ப வருஷமாக வச்சு இந்த தெருவில் வந்து வண்டியில் வச்சு விற்று வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் முத முத சாய்பாபா விரதம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது இவர் வந்து தெருவில் விற்று வந்துக்கிட்டு இருக்கவும் நான் வாங்கி வச்சு எப்படி கும்பிட்றதுன்னு மெத்தடு தெரியலை, இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கி வச்சு அப்புறம் கும்பிட ஆரம்பித்தோம். இந்த இடம் இந்த மாதிரி தான் இருக்கும். வெள்ளி விளக்கு வந்து 2 ஏத்துறேன், ஒன்று கிழக்கு பார்த்தோம் ஒன்று வடக்கு பார்த்தோம். வந்து ஆம்பளை பையலுக்கு கல்யாணம் ஆகி வீட்டுக்கு மருமகம் வந்துருச்சுன்னா நம்ம 2 விளக்கு ஏற்றணும். இது வந்து எங்கள் மருமக விளக்கு, அதை நான் இங்கே வச்சுக்கிட்டு எங்கள் மருமகளுக்கு புதுசாக ஒரு விளக்கு வாங்கி நான் கொடுத்துட்டேன். எங்களோட அடுப்படி வந்து இந்த அளவு தான் இருக்கும், 16 அடி நீளம், 8 அடி அகலம். அதில் வந்து அப்படியே நெட்டாக வந்து அங்கே அடுப்படி அந்த சைடு வந்து அப்படியே டானா படையில் வந்து கவுண்டர் டாப்பு. இது வந்து நம்ம ஐலேண்ட் கிச்சன் மாதிரி வந்து மேலே வந்து டைனிங்காகவே யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த சைடு வந்து இந்த மாதிரி கபோர்டெல்லாம் போட்டிருக்குறோம். இந்த பக்கமும் இந்த மாதிரி கபோர்டு இருக்குது. இப்போ நான் ஓரளவு தான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த அடுப்பு மேடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சேரும் வந்து ஆன்லைனில் வாங்கினேன். இந்த கீழே வந்து இந்த மேட்டும் வந்து ஆன்லைனில் தான் அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். ஏன்னா சும்மா வச்சா வந்து தர கிராச் ஆகிருக்கும் சொல்லிட்டு. இப்போ அந்த வந்து வாஷ்பேஷனும் அந்த மாதிரி மாடலில் வாங்கினோம், எந்த டிஃபரன்ஸும் இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்ட்டு. எல்லாமே ஒரே கலரில் பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி சேமாக எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. இது எந்த பொருளும் எங்கே வாங்கினோம், அதோடய ரேட்டெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.